மோட்டார் போஸ். இந்த வீடியோவில் டாப் 8 யமஹாவோட அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப் 8 அப்கமிங் பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசர் 150 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அண்டர் 150,000 இந்த கிராசர் 150 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிராசர் 150 பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 204 வீக் ரைவலாக வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹோண்டாவோட சிபி 200X அப்படிங்கிற இந்த மாதிரியான அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. மெயினாக இந்த கிராசர் 150 சிசியில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரைவல், அதே சமயம் ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர், ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அட்வென்ச்சர் செக்மெண்ட்டை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யமஹா பார்த்திங்க அப்படின்னா 150,000 நமக்கு கிராசர் 150 அப்படிங்கிற இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்க போகுது. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே டாலான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த ஒரு கிளஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளாக இருக்க போகுது. நேவிகேஷனுக்கு நமக்கு ஜிபிஎஸும் இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நல்ல வைடான ரேடியோ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பிரேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ஏபிஎஸோட இந்த கிராசர் 150 இந்தியாவில் அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் இந்த 2024 இந்த பைக் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட எக்ஸ்எஸ்ஆர் 155. ஸோ எக்ஸ்எஸ்ஆர் 155 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்தியாவில் எப்படா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியோ ரிட்ரோ ரோட்ஸ்டர். இந்த ஒரு மாடர்ன் ஹெரிட்டேஜ் மோட்டார் சைக்கிளான எக்ஸ்எஸ்ஆர் 155 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 170,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான். ஆனால் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் R15 சேம் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை R15 விட உங்களுக்கு பார் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க. 19.3 ஹார்ஸ் பார் வந்து இந்த எக்ஸ்எஸ்ஆர் 155 வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான டார்க் தாங்க. 17 ஹார்ஸ் பார் இந்த பைக்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 6-speed gearbox, assistance ripper clutch வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45 km/h, டாப் ஸ்பீட் 140+ வந்து தாராளமாக போக முடியும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூ சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்க போகுது. அதே சமயம் நம்ம முக்கியமான பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைக்கோட எர்கனாமிக்ஸ் ஃப்ளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பைக் நம்ம ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு டெய்லி கம்யூட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஆர் 155 ஒரு வேளை லான்ச் ஆகலைனா கூட 125 cc அப்கமிங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX 100 இல்லாசி RX 350 அப்படிங்கிற இந்த ரெண்டு வேரியண்ட்டில் ஏதாவது ஒரு பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ RX 100 அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது வந்து ஒரு 2-stroke இன்ஜினில் ஒரு தரமான ஒரு பைக், எவர் கிரீன் பைக். அதோட இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பைக்கோட சவுண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபேனாக இருக்காங்க. பட் இந்த 2024 அந்த அளவுக்கு 2-stroke இன்ஜினில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அப்படி 2-stroke இன்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா கூட நம்மளால வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி BS6 ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி யமஹா அப்கமிங்ல சொல்லிட்டே தான் இருக்காங்க. அப்கமிங்லயும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இப்போ RX 100 வந்துச்சுன்னா 4-stroke 4-valve இன்ஜின்ல தான் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போதும் கூட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பழைய RX 100 மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400 ரைவலாக, ஹேலி டெவிட்சனோட பைக்குக்கெல்லாம் ரைவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் ஒரு 350 cc RX மாடல் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா MT 125ங்க. யமஹாவோட எம்டி மாடல் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் MT 15 விட ஒரு எக்ஸாம்பிள் எதுவும் தேவையில்லை. MT 125 பொறுத்த வரைக்கும் 130,000 ஆக்சுவரும் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. MT 125 இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிறைய. காரணம் எதுனாலன்னு கேட்டிங்கன்னா
KTMோட டியூக் 125 ரைவலா லான்ச் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அப்கமிங் ஹோண்டாவோட CB125R வர போகுது, கவாசக்கியோட Z125 வர போகுது. இந்த பைக்குக்கெல்லாம் ரைவலா தான் MT125 ஒரு 130,000 ரூபாயில இருந்து 145,000 ரூபாய்க்குள்ள எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த பைக்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கும், டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதே சமயம் பாத்தீங்கன்னா நல்ல அப்ரேட் ஆன ஹேண்டில் பார்ஸ், 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன், இந்த மாதிரி ஓரளவுக்கு பெஸ்டான கான்ஃபிகரேஷன் வந்து MT125ல நம்ம எதிர்பார்க்கலாம். அஞ்சாவதா பாத்தீங்க அப்படின்னா R125 நம்ம எல்லாருக்கும் தெரியும், வருஷம் நம்மளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இந்த வருஷம் லான்ச் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் சொல்லிட்டு. பட் இந்தியாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் ஏதாவது ஒரு புது பைக் ஒவ்வொரு வருஷமும் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் R125 பாத்தீங்கன்னா யூரோப்ல நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரான கான்ஃபிகரேஷனில் R125 அப்டேட்டட் மாடல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க 150,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். ஐ ஹோப் இந்த வருஷம் இந்தியாவில் R125 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம R125 வந்து லான்ச் பண்ணுவாங்க இல்லை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா R125ஓட ப்ரைஸ் இப்போ வந்து ரொம்பவே ஹை ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 260,000 ரூபான்னு சொல்லிட்டு R125ஓட ப்ரைஸே வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு R125ஓட டிசைன் பேட்டர்ன்ல R125 வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த R15 லவர்ஸ் எல்லாத்துக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா R7 கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாக்கும் மேலே தான் வரப்போகுது. இப்போ 10 லட்சம் ரூபா அப்படின்னாலும் கூட வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா R7 பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ட், ஒரு சூப்பர் பைக்கையும் தாண்டி அது ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒரு சூப்பர் பைக், ஒரு பைக் லவர்ஸ் எல்லாருக்கும். ஸோ R7 ஒரு 11 லட்சம் ரூபாக்காவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் இந்தியாவில் R7 அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு சூப்பர் பைக்குங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒரு டைமாவது லைஃப்ல ரைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பைக் R7 11 லட்சம் ரூபா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்த 2024ல இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். நான் மினிமமான பிரைஸ் தான் சொல்லியிருக்கேன், இதை விட ரொம்ப அதிகமாகவும் கூட கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இம்போர்ட் பண்ணாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய R3 அப்புறம் MT03 எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரைஸ் ஹையா வச்சு விற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி தான் R7 நிறைய பிரைஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏழாவதா பார்த்தீங்கன்னா MT15 version 3 அப்டேட்டட் மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இந்த அப்டேட்டட் மாடலில் நிறைய அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னென்ன அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேவிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க, அதே சமயம் டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது இருக்க போகுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாம் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே அப்டேட் மாடல் கொடுக்க போகிறாங்க. ஸோ பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸில் வந்து நமக்கு மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணியும் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக எட்டாவதாக பார்த்தீங்கன்னா R15 version 5 அதாவது R15 version 4 அப்டேட்டட் மாடல். இந்த மாடலுக்கு தான் ரொம்ப வருஷமாக நிறைய பேரும் எதிர்பார்க்குறாங்க. version 4 வந்து எவ்வளோதான் நிறைய கலர்ஸ் கொடுத்தாலும் R15 version 5 அப்படிங்கிற அந்த ஒரு மாடலில் இன்னும் வேற என்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க, நியூ டெக்னாலஜி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் R15 version 5 அப்படிங்கிற ஒரு நியூ மாடலும் வரப்போகுது. எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் இருக்கும், டெக்னாலஜி வரப்போகுது, கார்னரிங் ஏபிஎஸ்லேருந்து நமக்கு வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்தாலும் பிரைஸும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். சோ गाइस இந்த 8 பைக்ஸ் Yamaha அப்கமிங் லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த 8 Yamaha பைக்ஸ்ல உங்களுக்கு எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much for watching. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். Have a good day.